தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தீபாஞ்சி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நல்லம்பள்ளி அருகே உள்ள இந்த கோவிலில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறும். 28 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழா எடுப்பது வழக்கம். இவ்வாண்டு கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதையொட்டி ஊருக்கு ஒரு தேர் என 28 கிராமங்களைச் சேர்ந்த தேர்கள் புறப்பட்டு கோவிலை வந்தடைந்தன. அவற்றில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு அம்மன் சிலைகள் உலா வந்தன. மேலும் பல்வேறு வேடமணிந்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்காடு முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 9 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் நடைபெற்றதால் காணும் இடமெல்லாம் மக்கள் கூட்டமாக காட்சியளித்தது. விழாவில் அமைச்சர் வையநாதன் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் தேர்வு எழுதிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் வரும் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் ஆண்டுதோறும் தேர்ச்சி வழங்கப்படுகிறது. கொரோனா தாக்கம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்பட்டது. இந்நிலையில் 2021-22 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு இறுதித் தேர்வெழுதி அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெறுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேர்விற்கு வராத மாணவர்களுக்கு தேர்ச்சி கிடையாது என்றும் அவர்களுக்கு தனியாக தேர்வு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பதற்கு தாமதமானதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை விளக்கமளித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி, ஆம்பூர், அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நேற்று திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொட்டு மழையில் ஆம்பூர் புறவழிச்சாலையில் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலை நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்தது. சுற்றுலாப் பயணிகள் மழையில் நனைந்தவாறும் குடைபிடித்தவாறும் பிரயன் பூங்காவில் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்குலுங்கும் மலர்களை கண்டு ரசித்தனர். இதேபோல வெள்ளி நீர்வீழ்ச்சி, வட்டக்கானல் அருவிகளில் சீராக கொட்டும் நீரின் முன்பாக நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உதகை, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நகரின் மத்திய பேருந்து நிலையம், படகில்லம் மற்றும் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி, இலுப்பூர், அன்னவாசல், திருமயம், பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து 2 நாட்களாக பெய்யும் மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோல திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட துபாய் பயணத்திற்கான செலவின பட்டியல் ஏதும் அரசு வசம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. News18 தொலைக்காட்சிக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கிய தகவல்களில் துபாய் பயணத்தின் போது பெறப்பட்ட முதலீடுகள் தொடர்பான கேள்விக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெற்ற உலக வர்த்தக கண்காட்சியில்
தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அரசு அதிகாரிகளும் சென்றனர். எனினும் துபாய்க்கு முதலமைச்சருடன் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், மகன், மகள், மருமகன் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் சென்றனர். இதுகுறித்து அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பின. வர்த்தக கண்காட்சி முடிவடையும் தருவாயில் முதலமைச்சர் சென்றது ஏன்? குடும்பத்துடன் முதலமைச்சர் சென்றதால் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது சுற்றுலா பயணமா என்றெல்லாம் விமர்சித்தன. மேலும் தனி விமானத்தில் சென்றது ஏன் என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் முதலமைச்சரின் துபாய் பயணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு தகவல்களை News18 தொலைக்காட்சி கோரியிருந்தது. அதற்கு தலைமை செயலக பொது தகவல் அலுவலர் பதில் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு மே மாதம் முதல் தற்போது வரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் எத்தனை என்ற கேள்விக்கு, அரசு முறை பயணமாக கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒரு முறை மட்டுமே துபாய் சென்றதாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட போது உடன் சென்ற அமைச்சர், அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் எண்ணிக்கை பற்றிய கேள்விக்கு முதலமைச்சரின் செயலாளர்கள் உதயச்சந்திரன், டாக்டர் உமாநாத், எம் எஸ் சண்முகம், அனு ஜார்ஜ், முதல்வரின் முதன்மை தனி செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் இரு பாதுகாப்பு அலுவலர்கள் உடன் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் முதல் தற்போது வரை முதலமைச்சர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தின் டிக்கெட் செலவு, உணவு மற்றும் தங்குமிட செலவுகள் பற்றிய கேள்விக்கு முதலமைச்சரின் துபாய் பயணத்தின் செலவின பட்டியல்கள் ஏதும் பெறப்படவில்லை என்று பதில் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தனி விமானம் மூலமாக துபாய் சென்று வந்ததற்கான டிக்கெட் செலவு பற்றிய தகவலுக்கு இத்துறையில் தகவல் இல்லை என்றும் பதில் தரப்பட்டுள்ளது. மேலும் துபாய் பயணத்தின் போது தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடுகள், ஒப்பந்தங்கள் பற்றிய தகவலை கோரியமைக்கு ஐக்கிய அரபு நாடுகள் பயணத்தின் போது 6,100 கோடி ரூபாய் முதலீடுகள் கிடைத்ததாகவும், 15,100 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக முதலமைச்சரின் துபாய் பயணத்திற்கு பயன்படுத்திய தனி விமானத்திற்கான செலவுகளையும் குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவினங்களையும் தமிழக அரசு ஏற்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. ஈரோட்டத்தைச் சேர்ந்த சிறுமியிடம் 3 ஆண்டுகளாக கருமுட்டை எடுக்கப்பட்டது தொடர்பாக சேலம் ஒசூர் பகுதியில் உள்ள மருத்துவமனைகளில் சோதனை நடத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியின் வயதை ஆதார் கார்டில் போலியாக திருத்தி சிறுமியின் கருமுட்டையை சட்டவிரோதமாக விற்றதாக பெறப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்தனர். அது தொடர்பாக சிறுமியின் தாய் மற்றும் ஆதார் கார்டில் வயதை திருத்திக் கொடுத்த ஜான் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் தலைமையிலான 6 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது தனது 14ஆவது வயதிலிருந்தே கருமுட்டை கொடுத்து வந்ததாக சிறுமி வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. ICMR விதிகள்படி ஒருவரிடமிருந்து ஒரு முட்டை மட்டுமே வாழ்நாளில் பெற முடியும். அதுவும் 7 முட்டைகள் மட்டுமே எடுக்க முடியும். ஆனால் இந்த விதிகள் சிறுமியிடம் முற்றிலும் மீறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமியின் கருமுட்டை விற்பனை தொடர்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் விசாரணை குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கருத்தரிப்பு மையம் என்னும் பெயரில் செயல்படும் அந்த மருத்துவமனையில் ஏதேனும் முறைகேடு நடைபெற்றதா, குறிப்பிட்ட சிறுமியின் கருமுட்டை இந்த மருத்துவமனை மூலம் விற்கப்பட்டதா எனும் நோக்கில் இந்த ஆய்வு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவக் குழுவினர் சோதனை நடத்தினர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இணை இயக்குநர் விஸ்வநாதன், சிறுமி அளித்த தகவலின் அடிப்படையில் ஆவணங்கள் பெறப்பட்டு சோதிக்கப்படுவதாக தெரிவித்தார். பிற மாநிலங்களில் விற்பனை செய்தது குறித்தும் விசாரிக்க இருப்பதாகவும் விஸ்வநாதன் தெரிவித்தார். குழந்தைக்கு 16 வயசாகுது, 14 வயசுலேருந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அந்த ஒரு 3 வருஷத்துக்கு ரெக்கார்டு, குறைஞ்சது 3 வருஷம் ரெக்கார்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து மற்ற ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து அரசாங்கத்துக்கு அதனுடைய ரிப்போர்ட் என்னென்னு கொடுப்போம். அந்த ஈரோடு, சேலம் அந்த மாதிரி இதெல்லாம் வேறு ஸ்டேட்டும் சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் வந்து நம்ம விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது விசாரித்தா தான் ஃபுல்லாக தெரியும்.